எனக்கு ஆதாயமான அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 3-8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என யாராவது நினைத்தால் அவரை விட மிகுதியாக நானும் நம்பிக்கை கொள்ள முடியும். நான் பிறந்த 8 விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரேல் இனத்தவன், பென்யமின் குலத்தவன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன், திருச்சட்டத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன், திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்தமட்டில் குற்றமற்றவனாய் இருந்தேன். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக மகிழ்வதாக மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக மகிழ்வதாக மகிழ்வதாக. அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தெத்துங்கள். அவர் தம் வேத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக மகிழ்வதாக மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக மகிழ்வதாக மகிழ்வதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக மகிழ்வதாக மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக மகிழ்வதாக மகிழ்வதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே,
அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக மகிழ்வதாக மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக மகிழ்வதாக மகிழ்வதாக. அல்லேலூயா அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 15வது பிரிவிலே முதல் 10 வார்த்தைகள். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகின்றாரே என்று முணுமுணுத்தனர். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கின்ற 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்திலே விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தன்னுடைய தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டிற்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகிலே மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடமிருந்த 10 திராக்மார்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால், அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவரே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கின்றேன். கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி.